வணக்கம் நண்பர்கள், இன்றைக்கி நான் இந்தியன் வங்கியின் இணைய வங்கி அமைப்பது எப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் போங்க, இந்தியன் பேங்க் ஆன்லைன் நெட் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் ஆன்லைன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். சிஏஎஃப் நம்பர் கேட்கும், உங்கள் பேங்க் புக்கை பார்த்து சிஏஎஃப் நம்பர் டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கேட்கும், உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பேங்க்கில் கொடுத்த நம்பரை கொடுத்துக்குங்க. கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும், அதில் உள்ள லெட்டர்ஸ் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. கொடுத்தவுடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோனுக்கு ஓடிபி வந்துருச்சு, 6-digit நம்பர் இந்த ப்ளூ கலரில் உள்ளது தான், அதை அப்படி பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிஞ்சவுடனே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபெசிலிட்டி செலக்ட் பண்ண சொல்லுது. V1 டிரான்சாக்ஷன் ஃபெசிலிட்டி செகண்ட் அவ்வளோ தான் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணும், 6-digit லெட்டர்ஸ் இருக்கணும், லெட்டர் ப்ளஸ் நம்பர் காம்பினேஷன் இருக்கலாம். டைப் பண்ண பாஸ்வேர்டு அப்படி கீழே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கு, 5 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச 2 கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இதுதான் சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் தொலைஞ்சிச்சுன்னா கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்டிவேட் த்ரூ ஏடிஎம்மா பிரான்ச்சான்னு கேட்குது, ஏடிஎம்னே கொடுத்துட்றேன், அதை ஈஸியாக இருக்கும். உங்கள் ஏடிஎம் கார்டு கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஐ அக்ரின்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரியை செலக்ட் பண்ணால் உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், பின் நம்பர் எல்லாம் கேட்கும். உங்கள் கார்டு எடுத்துக்கோங்க, மேலே 14-digit ஏடிஎம் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. எக்ஸ்பைரி டேட் கொடுங்க, அப்புறம் உங்கள் பின் நம்பர் கொடுங்க, 4-digit நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான், உங்கள் பாஸ்வேர்ட் ரெடி ஆயிடுச்சு. யூசர் ஐடி கேட்கு, உங்கள் சிஏஎஃப் நம்பர் தான் பாஸ்வேர்ட், அந்த யூசர் ஐடி அதை கொடுத்துக்குங்க. இப்போ பாஸ்வேர்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட லாகின் பாஸ்வேர்ட், 6-digit குறைஞ்சது கூட சொல்லலாம், அந்த பாஸ்வேர்டை கொடுத்து இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், இதுவும் லாகின் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கக்கூடாது, இதுவும் 6-digit நம்பராக தான் இருக்கணும். அது லெட்டர்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் காம்பினேஷனில் இருக்கலாம். மேலே என்ன டைப் பண்ணிக்கணும் அதே கீழே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரெடி ஆயிரும். இதுவும் லாகின் பாஸ்வேர்டும் கண்டிப்பாக சேமாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான், உங்களோட நெட் பேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.